நான் நாம்தாரி சீட்ஸ்லேருந்து வரேங்க. ரங்கா மிளகா போட்டுருதா சொல்லி நாத்து பண்ண கார சொன்னார். ரங்கா, இந்த ரகம் வந்து எப்படி இருக்குது, காப்பு எப்படி இருக்குது, எவ்வளோ சென்ட் போட்டிருக்கீங்க, உங்கள் பேர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். என் பேர் மாதேஸ்வரன், பாரப்பட்டி. சரிங்க. என் பேர் மாதேஸ்வரன், நான் வந்து 1 ஏக்கரை பண்ணிருக்கிறேன். போன வருஷம் ஆடியிலே வச்சாச்சு செடி. சரிங்க. ஒரு 60 நாள் கழித்து காப்பு ஆரம்பிச்சது. அப்புறம் 60 நாள் வந்து 90 நாளில் நல்லா ஈல்டு வந்துருச்சு. சரிங்க. ஒரு பறிப்புக்கு எவ்வளோ வருதுங்க? ஒரு பறிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரை இருக்கும், ஒரு 600 கிலோ வரும். 1 ஏக்கருக்கு 600 கிலோ ஒரு முறை பறிச்சிங்கன்னா, ஒரு வாரம் ஒரு முறை. கொஞ்சம் முள்ள பிறகு கூட வரும், தோராயமான கணக்கு இல்லை. ஓகே. விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கும். விலை 30 ஃபஸ்ட்டில் 35, அப்புறம் 35 20க்கு வந்து மறுபடியும் 30க்கு ஏறுது. சரிங்க. ரேட்டு நல்ல ரேட் இருக்குது, மார்க்கெட் நல்ல வரவேற்பு இருக்குது. மார்க்கெட்லேயே இந்த மிளகாய் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நடவு பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இது 11 மாதம். 11 மாதம் ஆகுது. நல்லா காப்பு பிடிச்சிருக்கு. காப்பு நல்லா பிடிச்சிருக்கு. நிறைய பூ எடுத்திருக்கு, நிறைய காப்பும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் நம்ம கரெக்டாக அடித்து உரம் போட்டு பராமரிப்பு பண்ணோம்னா நல்லா மகசூல் கொண்டு வரலாம். வெய்ய காலத்துக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. இந்த ரகம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கு இல்லையா? ஓகேண்ணா. அடுத்து யாராவது கேட்டால் ரெஃபர் பண்ணுவீங்கள்ல? கண்டிப்பாக. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நோய் தாக்குதெல்லாம் பரவாயில்லைங்களா? நோய் தாக்குதல் மழை காலத்தில் கொஞ்சம் வருது, அதை பார்த்து நம்ம மருந்து அடிச்சுட்டோம். சரி. ஆனால் செடி வந்து அவசரப்பட்டு பிடுங்கக்கூடாது. பராமரிப்பு நல்லா பண்ணோம்னா நல்லா மகசூலை கொடுக்கும். மகசூல் வரைக்குமே சொல்கிறாங்க. ஆனால் வச்சுருந்தோம்னா காப்பு நல்லா வருது. திருப்தியாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க.